வெற்றி சரித்திரம் படைக்கப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு புரட்சி தேசியவாதிகள்ங்கிற டாபிக் இருக்கும். இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாதது, ஓகேவா? ஸ்கூல் புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸு, வேறு புக்ஸில் இருந்து நான் கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் தான் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் இந்த சீரீஸில் வந்து. இதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு புரட்சி தேசியவாதிகள் வந்து வரிசையாக ஒவ்வொருத்தர் பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து வாவை சுப்பிரமணிய ஐயர். ஆக்சுவலாக இது வந்து குரூப் 2 யூனிட் 8 & 9 வந்து உங்களுக்கு தமிழ்நாடு பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கவர் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அதாவது மிதவாதிகள், தீவிரவாதிகள், புரட்சி தேசியவாதிகள்னு வந்து டாபிக்ஸ் இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ புரட்சி தேசியவாதிகள். இப்போ வாவை சு ஐயர் பற்றி வந்து பார்க்கலாம். இவர் வந்து எப்போ பயங்கரவாதி ஆனார்னா, லண்டன் போயிருப்பார். லண்டனில் வச்சு தான் வந்து பயங்கரவாதி ஆகியிருப்பார். அங்கே எதுக்காக போயிருப்பார்னா, பாரிஸ்டர் படிக்கிறதுக்காக போயிருப்பார், ஓகேவா? பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன் போயிருக்கிற போது தான் அங்கே பயங்கரவாதி ஆகியிருப்பார். அங்கே போய் எங்கே தங்கியிருப்பார்னா, இந்தியா விடுதிங்கிற ஒரு இடத்துல வந்து தங்கியிருப்பார். அந்த விடுதி பேர், அதாவது அவர் தங்கியிருந்த இடத்தின் பேர் வந்து இந்தியா விடுதி. அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, பிற பயங்கரவாதிகளோடு சேர்ந்து விடுதலைக்காக வந்து பிரிட்டிஷ் அரசை வந்து எதிர்த்து ஆயுத புரட்சி வந்து பண்ணியிருப்பார். அதாவது ஏற்படுத்த வந்து திட்டமிட்டிருப்பார். மற்ற புரட்சியாளர்களோட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பார், பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஆயுத புரட்சி வந்து நடத்தலாங்கிற திட்டத்தை வந்து தீட்டியிருப்பார். இவர் வந்து 1908 இந்தியா விடுதியில் வந்து தங்கியிருந்த மதன்லால் திங்காரா, யார் மதன்லால் திங்காராங்கிற இந்திய பயங்கரவாதி வந்து கர்ஷான் வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை வந்து சுட்டு கொன்றிருப்பார். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க வந்து, இந்திய விடுதியை வந்து ஆங்கில அரசு வந்து கண்காணிப்புக்கு வந்து கொண்டு வந்திருக்கும். எப்போ 1908 மதன்லால் திங்காராங்கிற ஒரு பயங்கரவாதி, இந்திய பயங்கரவாதி வந்து ஹர்ஷான் வாலிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை வந்து சுட்டு கொன்றுவார். அதனால் என்ன பண்ணிடுவாங்க, இந்திய விடுதியை வந்து ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, பயங்கரவாதிகள் வந்து இந்த அவங்களோட இடத்த, எங்கே அவங்களோட இடம், இந்த இந்தியா விடுதிங்கிற இடத்துல இருந்து எங்கே வந்து மாற்றுவாங்கன்னா, பாரிஸுக்கு வந்து மாற்றிடுவாங்க. அதாவது லண்டனில் இருந்து பாரிஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வாவை சு ஐயர் வந்து வீர சவார்க்கரோட 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டங்கிற நூலை வந்து மொழிபெயர்த்து வந்து ஆங்கில அரசோட தடையை மீறி உலகோட பல பகுதிகளுக்கு வந்து அனுப்பி வச்சிருப்பார். அப்போ வாவை சு ஐயர் வந்து என்னது, எந்த நூலை வந்து மொழிபெயர்த்தார்னா, வீர சவார்க்கரோட 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம்ங்கிற நூல். அப்போ 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா, வீர சவார்க்கர். இந்த நூலை வந்து மொழிபெயர்த்தது வாவை சு ஐயர். இதை வந்து உலகோட பல பகுதிகளுக்கும் வந்து வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவரோட முழக்கங்கள்னு பார்த்தா, தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றால், 1857 திரும்புகிறது. இதெல்லாம் வந்து இவருடைய முழக்கங்கள். இது வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கூட கேட்பாங்க. அதாவது நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அதாவது புக்ஸில் இல்லாததெல்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து வாவை சு ஐயரோட முழக்கங்கள்னு பார்த்தா எதெல்லாம்னா, தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றால், 1857 திரும்புகிறது. இதெல்லாம் வந்து இவருடைய முழக்கங்கள். தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றால், 1857 திரும்புகிறது. இதெல்லாம் வந்து யார், வாவை சு ஐயரோட முழக்கங்கள். அதுக்கடுத்து வந்து இதை வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த துண்டு பிரச்சாரங்களோட புக்ஸில் வச்சு பாண்டிச்சேரிக்கு வந்து இதை வந்து பேக் பண்ணி அனுப்பியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவர் ரஷ்யாவிற்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணியிருப்பார்னா, வெடிகுண்டு தயாரிக்கிற முறையை வந்து கற்றுட்டு வந்து புதுவைக்கு வந்து 1910 வந்து வந்திருப்பார். எங்கே, ரஷ்யாவில் போய் வெடிகுண்டு வந்து எப்படி தயாரிக்குங்கிற முறையை கற்றுக்கிட்டு புதுவைக்கு வந்து 1910 வந்து ரிட்டன் வந்திருப்பார். அதுக்கப்புறம் புதுவையில் இருந்தப்போ இவர் வந்து என்னதுன்னா, தர்மாலயம்ங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தி அதில் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, புரட்சியாளர்களுக்கு வந்து குத்து சண்டை, மல்யுத்தம், கத்தி சண்டை, துப்பாக்கி சுடுதல் போன்றவற்றில் வந்து பயிற்சி வந்து கொடுத்துட்டு வந்திருப்பார். என்ன அமைப்பு வந்து இவர் ஏற்படுத்துதுன்னா, தர்மாலயம். அப்போ தர்மாலயங்கிற அமைப்பை ஏற்படுத்தினது வந்து வாவை சு ஐயர் தான், ஓகேவா? இங்கே புதுவையில் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா,
புதுவையில் வந்து இருந்தப்பமே வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியும் வந்து இவர் கூட இருந்திருப்பார். அவரை பார்க்கறதுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த வாஞ்சிநாதன் வந்து அடிக்கடி வருவார். அப்போ வர்றப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, வாஞ்சிநாதனுக்கு வந்து ப்ரௌனிங் அப்படிங்கிற கை துப்பாக்கியால் சுடுவதற்கு வந்து பயிற்சி கொடுத்துருப்பார். இது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. அதாவது வாஞ்சிநாதனுக்கு வந்து துப்பாக்கி சுடுதல் வந்து கற்றுக் கொடுத்தது யாருன்னு, அது யாருன்னா பாவே சுப்பிரமணிய ஐயர் தான். அது என்ன துப்பாக்கினா ப்ரௌனிங்கிற கை துப்பாக்கி சுடுவதற்கு தான் வந்து பயிற்சி கொடுத்துருப்பாரு. இவர் நீலகண்ட பிரம்மச்சாரியும் யார் தான், தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர பயங்கரவாதி தான். ஸோ இதுதான் வந்து வாவேசு ஐயரை பற்றின குறிப்புகள். இது கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். நீங்கள் குரூப் ஒன்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல, இது ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். அதே மாதிரி இப்போ குரூப் டூவில் வந்து தமிழ்நாடு பற்றின இன்ஃபர்மேஷனில் இது வந்து ரொம்ப கவர் ஆகும். இந்த சீரீஸில் வந்து இன்னும் ஒவ்வொருத்தராக வந்து நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோட கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.